வணக்கம்களே, இந்த வீடியோல வாழ்வில் நாம் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்பர் 1, 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சிறுநீர் கழியுங்கள். கோடை காலத்திலும் கட்டாயம் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை கழித்தாக வேண்டும். இரண்டாவது, காலையிலும் இரவு உணவுக்கு முன்பும் கட்டாயம் மலம் கழிக்க வேண்டும். கண்ட நேரத்தில் கழிப்பது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். காலை மாலை இருவேளை குளிக்கவும். மழைக்காலங்களில் காலையில் குளித்தால் போதுமானது. மூன்றாவது, உள்ளாடைகள் கிளியாவிட்டாலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுங்கள். ஒரு நாள் பயன்படுத்திய பிறகு கட்டாயம் துவைத்து காயப்போடுங்கள். நான்காவது, சிறுவர்கள் 1 ஸ்பூன், பெரியவர்கள் 2 ஸ்பூன் ஊறவைத்த வெந்தயத்தை வெறும் வயிற்றில் மென்று விழுங்க வேண்டும். சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் வராமல் தடுக்கப்படும். வந்தால் கட்டுக்குள் இருக்கும். ஐந்தாவது, காலை உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு தோல் நீக்கிய இஞ்சி துண்டை சாப்பிடுங்கள். கொழுப்பை குறைக்கும், தொப்பையை கரைக்கும். உணவை நன்றாக மென்று பொறுமையாக உண்ணுங்கள். ஆறாவது, சுட்ட எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தி செய்யப்பட்ட பண்டங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் கெட்ட கொழுப்புகள் அதிகரிக்கும், புற்றுநோயும் உருவாகும். ஏழாவது, மைதா பரோட்டா வேண்டவே வேண்டாம், வாழ்நாளை குறைக்கும். குளிர்பானம் பாக்கெட் தீனிகள் வேண்டாம். ஆறாவது, பிராய்லர் கோழி கறி வேண்டாம். மீன் அல்லது ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்கள். மது புகை கூடவே கூடாது. ஒன்பதாவது, மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் முன்பு சுக்கு காப்பி சாப்பிடுவது மிகவும் நல்லது. உண்ட உணவு முழுமையாக செரிக்கும் முன்பு அடுத்த திட உணவு கூடாது. பத்து, பாதாம், முந்திரி, உலர்பழம், பழங்கள், கீரைகள், டார்க் சாக்லேட், கிரீன் டீ, கடலை மிட்டாய், எள் உருண்டை, பனைவெல்லம், சோற்று கற்றாழை 7 முறை சுத்தம் செய்து தேன் கலந்து சாப்பிடணும். நாள்தோறும் சாப்பிடவும். பதினொன்றாவது, பயோட்டின் அதாவது ஹெச் விட்டமின் என்ற விட்டமின் குறைவால் தலைமுடி உதிர்தல், நகங்கள் உடைதல், தோல் நோய், எடை குறைவு, தலைவலி, கொழுப்பு அடைப்பு, மன அழுத்தம் ஏற்படும். இவற்றை தவிர்க்க வேர்க்கடலை, முந்திரி, மீன், முட்டை, வாழைப்பழம், பப்பாளி, தக்காளி, காலிஃப்ளவர், காளான், மோர் சாப்பிட வேண்டும். பனிரெண்டாவது, காலை அல்லது மாலை 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், யோகா செய்ய வேண்டும். இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை கட்டாயம் உறங்க வேண்டும். மதியம் தூங்குவதை முடிந்தளவுக்கு தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு உடல் வலியோ வேலை பழுவோ அசதியாக இருந்தாலோ நீங்கள் மதியம் அரை மணி நேரத்துக்கு மேல் தூங்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு மேல் மதிய நேரத்தில் நீங்கள் தூங்கினால் உங்கள் உடலுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு கேடை ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 45 நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் மதிய வேளையில் உறங்க வேண்டும். அதற்கு மேல் தூங்கினால் உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. இந்த 12 விஷயங்கள் தான் வாழ்வில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டியவை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடித்திருந்தால் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காம சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க.